அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தேவதைகளை வசீம் பண்ணக்கூடிய முறையை தட்சிணாமூர்த்தி சொன்ன முறையை நம்ம பார்க்க போறோம். இதற்கு உங்களுக்கு தேவையான மூலிகை காட்டுமல்லி. காட்டுமல்லி செடிக்கு ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி நீங்க அதை புடுங்கிட்டு வரணும். அது காப்பு கட்டுற முறை ஞாயிற்றுக்கிழமை காலையில 3-4 மணிக்குள்ளார அந்த செடி இருக்கிற இடத்துக்கு போய் அந்த செடியோட வேர் பகுதியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில மஞ்சளை கலக்கி அந்த செடி மேல முழுசா ஊத்திட்ட பிறகு அந்த செடிக்கு கற்பூர ஆரத்தி கட்டிட்டு தீபம் ஏற்றணும். அதுக்கு பொங்கல் படைச்சிட்டு 2 எலுமிச்ச பழத்தை அந்த செடிக்கு பலி கொடுக்கணும். பலி கொடுக்கறதுங்கிறது அந்த எலுமிச்ச பழத்தை கட் பண்ணிட்டு அந்த எலுமிச்ச பழத்துல குங்குமம் தடவி அதோட சாரை அந்த செடி மேல பிழிஞ்சு விடணும். அதன் பிறகு அந்த செடிக்கு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லணும். மந்திரம் அம் அம் இம் உம் அம். இந்த மந்திரத்தை 108 தடவை இந்த மந்திரம் சொல்லி அந்த செடியோட வடக்கு போற வேரை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்து கட் பண்றதுக்கு எந்த ஒரு இரும்பு ஆயுதமும் பயன்படுத்த கூடாது. உங்களுடைய சுண்டு விரல் உங்க நேங்கம் அது மேல படக்கூடாது. அப்படி கட் பண்ணி கொண்டு வந்த வேரை தினமும் அம் அம் இம் உம் அம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 48 நாள் பூஜை பண்ணி ஒரு தங்க தாயத்துக்குள்ள அதை அடைச்சி வச்சு நீங்க கழுத்துல இல்லாட்டி உங்க தலைமையில வச்சுட்ட பிறகு நீங்க உங்களுக்கு விருப்பமான தேவதையை வசீம் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த தேவதை உடனடியா உங்களுக்கு வசீமாவாங்க அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெண் வசியத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த வேரை நீங்க ஈடு மருந்தாவும் கொடுத்தாலும் அது நல்லபடியாக வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி.